Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. சபா சேசு வந்து இப்போதான் சினிமாவில் அடி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் அவருடைய இறப்பு செய்தி வந்து மிகப்பெரிய வேதனையை பலருக்கும் உண்டாக்கியது. பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் தந்தை வந்து ஒரு சமையல்கார். சினிமாவை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் புரோகிதம் பண்ணுறது, புரோகிதம் பண்ணுவார். ஆமாம், புரோகிதம் பண்ணுவார். பிராமின் மாதிரியான இதெல்லாம் இருக்காது. கடைசியாக வந்து வடக்கம்பட்டி ராமசாமி, அது படத்தில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார், டேரக்டர் விழுந்து விழுந்து சிரிக்குங்க. அதுதான் ஓவராக பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டார். அவர் ஆடி கீடி உருண்டு பிறண்டு அதெல்லாம் பண்ண உடனே அந்த உடம்பு குளிம்பு. ஏற்கனவே அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். இன்னொன்றுன்னா அவருடன் நடித்த நண்பர்களாக சில பேர் சொன்னாங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து அவரை திட்டிருக்காங்க, ஓவர் ஸ்மோக் ஆகிருக்குது, பிளாக்னு ஒரு சிகரெட் ஒன்று வரும் போயிட்டுக்கணும். அது என்ன ஆயிடுச்சு, லென்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ என்னென்னா, இவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டுன்னு முன்னாடியே தெரியும். அவரை மருத்துவமனையில் சேர்த்து வச்சுருந்தாங்க. என்னென்னா 10 லட்சம் ரூபா செலவாகும் பொழுது அந்த அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. கூகுள் பேயில் வந்து தொகை என்ன தெரியுங்களா, 500, 250, 200. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட திருமணங்களை இவரே நடத்தி வச்சதா சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 500 ரூபா தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது? இந்த மரணம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தொகையை கட்ட முடியாமல் அந்த குடும்பமே போராடி இருக்கு. நன்றி கெட்ட சினிமா உலகம் இதுதான். நன்றி கெட்ட மனிதன். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யார் பாலு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்று இரவுல இருந்து ஒரு செய்தி பரவலாக போயிட்டு இருக்கு. அதாவது லொல்லு சபா சேஷு இருக்கார்ல சார், அவர் இறந்த தகவல் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை செய்தியாக மாறியிருக்கு. என்ன காரணம்னா வந்து லொல்லு சபா சேஷு வந்து நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் சினிமாவில் அடியெடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் அவருடைய இறப்பு செய்தி வந்து மிகப்பெரிய வேதனையை பலருக்கும் உண்டாகியிருக்கு. அவர் யார் சார், அவருடைய பின்னணி என்ன? உண்மையிலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இவங்க சமீப காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் அந்த அகால மரணங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. மரணங்கள் எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஸ்டார் எல்லாரும் வந்து மரணத்தை வந்து எல்லாரையிலும் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு வேதனையான விஷயமாக இருந்தாலும் இந்த சொற்ப சம்பளங்களில் வாங்கக்கூடிய கலைஞர்கள் இவங்களாம் அதுதான். நீங்கள் போண்டாமணிலேருந்து எடுத்துங்க, எல்லாரும் இவரெல்லாம் கூட மயில்சாமிலாம் கூட ஒரு பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் வாங்கில்ல. தான் வாங்கின சம்பளத்துலலாம் வந்து தான தர்மம் தான் பண்ணார். அவர் வந்து அவ்வளோ காலம் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ ஆண்பாவன் காலத்துலேருந்து மயில்சாமி நடிச்சிட்டு இருக்காருன்னா அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானே அவருக்கு படங்களே வர ஆரம்பிச்சுது. அதே போல் தான் போண்டாமணி வந்து இவரும் பார்த்தீங்கன்னா சேஷு இதுக்கு முன்னாடி லொல்லு சபாவில் எல்லாரும் தெரியும், லொல்லு சபா சேஷு அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் டிவியின் மூலமாக பல பேர் வந்து சினிமாவுக்குள் வந்தாங்க. அந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபான்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக பல பேர் வெளியே வந்தாங்க, சினிமாவுக்குள்ளே வந்தாங்க. ஒரு நிகழ்ச்சி தான் இந்த லொல்லு சபா வந்த காலகட்டங்களில் சிம்பு படம் ஷூட்டிங் நடக்குமா. நடந்தவொடனே என்னென்னா ஒரு 7 to 7.5 மணி வரைக்கும் என்ன பண்ணால், எந்த நைட்டு இது ஒன்றும் பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கேரவன்லேயோ மேக்கப் ரூம்லேயோ போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளியே வந்து செட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வந்து சிறு விழுந்து வந்து செஞ்சுட்டு இருப்பார். டைரக்டர்லாம் என்னென்ன, ஏங்க ஒரு லொல்லு சபான ஒரு ப்ரோக்ராம் போடுங்க, அதில் ஒருத்தர் கலக்கிறாருங்க ஒரு ஆள் வந்து சந்தானத்தை, ஏன்னாங்க பயங்கரமாக என்னென்னா அந்த இது அந்த படங்களை வந்து கிண்டல் பண்ணி கலாச்சி தொடர்ச்சியாக அதுதான் அந்த ப்ரோக்ராமருடைய பெரிய இட்டு. டைரக்டர் ராம்பாலாவுடைய இந்த ஹியூமர் சென்ஸு நீங்கள் தொடர்ச்சி இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா லொல்லு சபாவிலேருந்து சந்தானம், அப்புறம் மனோகர், லொல்லு சபா மனோகர், சேஷு, ஜீவா, அப்புறம் லொல்லு சபா ஆண்டனி, இப்படியாக ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த லொல்லு சபான்ற ஒரு அடையாளம் அது. அதன் பிறகு வந்து சிம்பு தான் வந்து சந்தானத்தை படத்தில் அறிமுகப்படுத்து ஒரு பயங்கர ஃபேனாக மாறிட்டார் அவர். ஆனால் மாதிரி எப்படிங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு, அதே இது தான் சேஷுகம். உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த மண்வாசனை படத்தில் காந்திமதியோடைய ஒரு கேரக்டர், ஒரு வயசான கேரக்டர் அப்படின்னு, மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இதுவாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு இது பேசுவார், அசால்ட்டாக பேசுவார், பயங்கர வைரல் ஆகிட்டு போயிருந்து. அப்புறம் ஒரு வீடியோ கூட இப்போ போட்டிருந்தாங்க, இந்த இவர் நம்ம ஜீவா லொல்லு சபா ஜீவா வந்து நரசிம்மா படத்தை வந்து விஜயகாந்த் அப்படி வந்து நிற்பார், பின்னாடி வந்து ரெண்டு பேர் சிம்மா 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 சிம்மானுவாங்க. இவர் வந்து டே போஸ்ட்பெய்டு சிம்மா ப்ரீபெய்டு சிம்மாடா அப்படின்ட்டு போகிற போக்கில் போக்குற ஒரு ஜோக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளி கொண்டு வந்தது. லொல்லு சபாவுக்கு பிறகு சந்தான படங்களில் சந்தான காமெடிகளில் இவர் வந்து சேஷு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு அடையாளம்
நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள்னு வந்தது வந்து சமீபத்தில் தான், A1ல தான். A1 டிக்கிலோனா, டிக்கிலோனா வடக்குப்பட்டி ராமசாமி, ஐயோயோ அவரா, அவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற அந்த ஒரு வசனம் பட்டி தொட்டி எங்கும் லொல்லு சபா சேஷுவை கொண்டு போய் சேர்த்தது. யார் இந்த சேஷு அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி அவர் சொல்லுவாரோ. பெரும்பாலும் எல்லாரும் வந்து சென்னைக்கு பிழைக்க வந்தவர்கள் தான், இங்கே வந்து தான் பெரிய ஆளாங்க. இவர் என்ன சொல்லுவாரான், நான் சென்னைக்காரன், நான் மாம்பழத்துக்காரன். டி நகர் தான் அவருடைய பூர்வீகம். ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க தந்தை வந்து ஒரு சமையல்காரர், ஒரு சமையல்காரராக இருந்து தன் மகனை டி நகர் தான் அவங்களுக்கு, மாம்பழம் தான் அவங்களுக்கு பூர்வீக இது. அங்கேயே வளர்கிறாரு, அங்கேயே படிக்கிறாரு. சின்ன வயசுலேயே நாடகம், சினிமா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா ஒரு கேட்ரிங், பெரிய ஒரு கேட்ரிங் சர்வீஸ் சேஷு வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு. வந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் முடிக்கணும் நீ அப்படின்னு, இந்த அடுப்பில் எவன் வந்துக்கிட்டு இருப்பான், நான் வந்து ஃபேமஸ் ஆகிறான்னு சொல்லி நடிக்க ஆரம்பித்தவனே, நீ எப்போனா நடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லு. அவர் விட்டுட்டார். விட்டு சின்ன சின்ன கேரக்டர் அப்படியே படிக்க நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இதெல்லாம் வந்த பிறகு, ஆனாலும் தன் தந்தைக்கு உதவியாளாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த மாம்பழத்துலேருந்து அவங்க பள்ளிக்கரணைக்கு போய் சொந்த வீடு வாங்கி கட்டி ஆரம்பித்த உடனே தான் சினிமாவை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் புரோகிதம் பண்ணுறது, புரோகிதம் பண்ணுவார். ஆமாம், புரோகிதம் பண்ணுவார். அவருக்கு முதலாம் தெரியும், பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குள்ளெலாம் வந்து அவர் ஒரு பிராமின் மாதிரியான இதுவெல்லாம் இருக்கே இருக்காது. இப்போ கூட நீங்கள் பிராமின் சொல்ல போய் தான் தெரியுது, ஆனால் அவரை பார்த்தா அப்படி இருக்கவே இருக்காரு. அவருடைய படங்களில் பார்த்தாலுமே வந்து பிராமினை கேள்வி பண்ணி தான் நிறைய சீன்ஸ் வச்சுருப்பார். இல்லை, அது வந்து டைரக்டர் சொல்கிறது ஏற்கனவே, அதை நடிக்கிறதுக்கும் ஒரு இதுவும் வேணும். வந்து எப்பா சொல்லுவாராம், வந்து எப்பா நீ பாட்டு இந்த மாதிரி வசனம் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு போயிருங்க, என் சொந்தக்காரெலாம் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு. எனக்கு தான் லூஸ் மோகன் கமலஹாசனுக்கு அடுத்து சென்னை பாஷை மிக சூப்பராக பேசக்கூடிய ஒரு நடிகர் வந்து சேஷு. இந்த சென்னை ஸ்லாங் ஒன்று இருக்கீங்களா, அசால்ட்டாக பேசக்கூடிய எனக்கு நம்பர் ஒன் லூஸ் மோகன். அதுக்கப்புறம் சந்திரபாபு, அதுக்கப்புறம் கமலஹாசன் சூப்பராக பேசுவார் இவர். அது காரணம் என்னென்னா, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு நபர். அது கூட அடிக்கடி சொல்லுவாரா, நான் வெளியூர்லேருந்து ஒரு வேலை வந்திருந்தா இன்றைக்கி நான் வந்து பெரிய நடிகனாக இருக்கலாம், நான் சென்னைக்குள்ளே இருந்ததுனால தான் என் திறமை யாரும் கண்டுக்கலன்னு. குறிப்பாக இப்போ இந்த கடைசியாக வந்து வடக்கம்பட்டி ராமசாமி, அந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார், தியேட்டர் விழுந்து விழுந்து சிரிக்குங்க. சிரித்த பிறகு என்னென்னா, அப்போ தான் ஒரு தொடர்ச்சியாக எல்லா சேனல்கள்லேயும் அவரும் மாறணும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ அவ்வளோ சூப்பராக கலகலகலகலன்னு இருந்தது. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, சந்தானம் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தார். சந்தானம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்து தன்னுடன் நடிக்கிற அந்த சக நடிகர்கள் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து, அவங்களுக்கும் வந்து இடம் கொடுத்து, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து. இப்போ நான் சேனலில் பேச வர்றது கூட எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க, அவங்க தான் வந்தால் அவங்க தான் முன்னிருந்து பேசணும்னு அவரே வந்து சந்தானமே அவருடைய மேனேஜர்கிட்ட சொல்லி, சேஷுவே மாறணி இந்த சேனலுக்கு போக சொல்லுங்கள், இவ்வளோ பேச சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்து அது சந்தானத்தில் தான் முடியும் அப்படின்னு. இந்த கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ளே என்னென்னா, அந்த லொல்லு சபான்ற ஒரு குடும்பமாக இருந்தது. இப்போ கூட அதனுடைய ஒரு கொண்டாட்டம் ஒன்று நடந்தது சமீபத்தில், அதுதான் ஓவராக பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாராம் அவர். ஆடி கீடி உருண்டு பிறண்டு அதெல்லாம் பண்ண உடனே அந்த உடம்பு குளிம்பு. ஏற்கனவே அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். இன்னொன்றுனா, அவருடன் நடித்த நண்பர்கள்லாம் சில பேர் சொன்னாங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் வீட்டில் வந்து அவரை திட்டிருக்காங்க, ஓவர் ஸ்மோக் ஆகிருக்குது. வீட்டில் வந்து சிகரெட் பிடிச்சா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு, பிளாக்னு ஒரு சிகரெட் ஒன்று வரும், அது அந்த வாசனை வராது. அதை தெரியாமல் திருட்டு தனமாக அடிச்சுட்டு கொய்யா இலையெல்லாம் பிச்சு வாயில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு கிளம்ப அது என்ன ஆகிடுச்சு, லங்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. கிடைச்சல எனக்கு ரொம்ப ஒரு வீடியோ என்னென்னா, இவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டுன்னு முன்னாடியே தெரியும். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஊரடங்கு உத்தரவில் உலகமே ஸ்தம்பித்து போய் கொண்டிருந்த நிலையில் ஒரு வீடியோ, அவருடைய வீடியோ பெரிய வைரலான ஒரு வீடியோ. அவர் என்ன பண்ணார், இந்த கையில் ஒரு அஞ்சு கிலோ அரிசி பகை, அரிசி மூட்டை ஒரு ரெண்டு, இதில் ரெண்டு வச்சுன்னு ஒரு வீடியோ அவரே பேசியிருப்பார். என்னை வந்து டாக்டரு ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இங்கே 10 கிலோ, இங்கே 10 கிலோ, எதுக்கு தெரியுமா, அந்த தெருவில் ஒரு பாட்டி அம்மா வந்து 4 நாளாக பட்டினியாக இருக்குது, இந்த தெருவில் ஒரு குடும்பம் 1 கிலோ அரிசி வாங்க முடியாமல் கூட கிடக்குறாங்க யாரும், ஏன்னா வெளியே வரவே முடியாது, வெளியே வந்தால் கொரோனான்ற ஒரு பூதம் வந்து கடித்து நம்மளை வந்து நாஸ்தி இது பண்ணிடும்ன்ற ரேஞ்சில் அப்படி வச்சுருந்தாங்க. வந்து வாசப்படி விட்டு காலை எடுத்து வைக்கும் வேற எங்கே இதுவே இல்லை. இவர் மாஸ்க்கு கிஸ்க்கு எல்லாத்தையும் கட்டிங்கன்னு அந்த இதுவுக்கு எடுத்து போய் கொடுத்து, யார் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க பேரை வந்து அங்கே சொல்லுவார், பாட்டிமா அந்த வீடியோ ஒன்றும் இருக்குது, இதை கொடுத்தவர் வந்து சும்மா உதாரணம் குரோம்பேட்டை குமார் கொடுத்தாரு, அவருக்கு ஒரு இது சொல்லணும்னா அந்தம்மா சொல்கிற மாதிரி, குரோம்பேட்டை குமார் அண்ணே நான் சேர்த்துட்டேன் ஓகேங்களாண்ணே அப்படின்ட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். இது தாங்க ஒரு பெரிய விஷயம். வந்து ஒரு மனிதன் தனக்கு வந்து இப்போ சேஷுக்கெல்லாம் என்ன பெரிய சம்பளம் கொடுத்துருப்போறாங்க, கொடுத்துருக்க போகிறாங்க, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கொடுத்துருவாங்க. இந்த 10,000 அவர்களுக்கு ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்குமா அப்படின்னு தான் பெரிய சந்தேகம். சினிமாவில் பேசின சம்பளத்தை
கொடுக்கறது யாருன்னா முதல் முன்னணியில் உள்ள நடிகர் நடிகைகள் மட்டும்தான். நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட சம்பளம் பாக்கி வைப்பாங்க. நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்திலையாவது உங்களுக்கு யூபிஐ ஜிபே ஃபோன்பே எல்லாம் வந்துடுச்சு. அப்போலாம் பாருங்க வந்து, அப்போது நீங்கள்கிட்ட ஒரு நடிகர் சொன்னது அவருக்கான பேட்டா அவ்வளோ தெரியுங்களா, 300 ரூபாயா? அந்த 300 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாங்க. அங்கேயிட்ட செக் எழுதி கொடுக்க மாதிரி டவுட் வந்துருச்சு இல்லையா, இந்த செக் பாஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்களே வச்சுங்க 300 ரூபா, நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அர்த்தம். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு, ஏங்க 300 ரூபா எண்ணி 3 நோட்டு கொடுத்துட்டு போகிறது, ஒரு செக் எழுதி கொடுக்குறீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம், இந்த வச்சுங்கன்னு போயிட்டோம். ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ இதுவாக வந்துடுச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு கிடைக்கிது ஒரு சம்பளம் அப்படின்னா, அது 5,000 ரூபா தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தப்போ பிரச்சனை பார்த்துட்டார். அவர் ரிப்போர்ட்டர், சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்ட்டு, சார் ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் சகாயம் பண்ணணும் அப்படின்னாரு. இந்த சென்னை பாசில் சகாயம் பண்ணணும் அப்படின்னாரு. யாரும் ஒரு குடும்பத்துக்கு சார்னா, சரிங்க இது உங்கள் கூகுள் பே அந்த பே இதெல்லாம் துட்டெல்லாம் உங்கள் கையில் வாங்க மாட்டேன், என் வண்டியில் ஏறி உக்காருன்றாரு. ஏங்க வேணாங்க, நான் வந்து காசு கொடுத்துருங்க உங்கள் மேலே, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அசோக் நகரில் உள்ள ஒரு மளிகை பொருள் கடையில் 5 கிலோ மூட்டையை வாங்கி அவங்க பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் ஜாபர்கன்பட்டி அங்கே ஒரு ஏரியாவில் ரொம்ப பின்தங்கிய பகுதியில் கொடுக்குறேன், வீடியோ எடுக்கிறேன். சாமி நீ வீடியோலாம் எடுக்குவானா, கொடுத்தாச்சுன்னு. ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்களே, இல்லை இல்லை நீங்கள் ரைட்டு சேர்ஸு காசு வாங்கினா பேக்கெட்டில் போட்டு போயிட்டான் அப்படின்னு விமர்சனம். தன் மீது அந்த விமர்சனம் கூட வரக்கூடாது. இது மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்களே வாங்க கையோடு வாங்க, இல்லை நீங்கள் வர முடியலையா உங்கள் பேரை சொல்லி நான் வீடியோ எடுத்துக்க அனுப்புகிறேன். அந்த தான தர்மம் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது. கிட்டத்தட்ட அதான் லட்சுமி நாராயணன் அவருக்கு பார்த்திங்கன்னா 3 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குட்டி குட்டி பையன் நினைக்கிறேன், அந்த குட்டி பையனை தான் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பார். கண்ணுக்குட்டி கூட விளையாடுற மாதிரி அவன் ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல, அதை ரசித்து போடுவார். இவன் தான் இந்த பையன் தான் வந்து இதுவானால், இவன் வந்து இதுவுக்கு என்னென்னா அனிருத்தோ ஏதோ பேர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அந்த பள்ளிக்கரணுன்ற புறநகர் பகுதியில் திடீர்னு இந்த லைட் ஏரியில் நான் வந்து அதை புகார் கொடுத்துருக்கேன். பொதுநலமாக போய் இதில் முக்கியமான ஒரு விஷயம், குரோம்பேட்டை பல்லாவரம் மாதிரியான ஏரியாக்களில் அந்த நேரங்களில் கொஞ்சம் ஊரடங்கு தளர்வு ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா, அந்த சமயத்தில் ஸ்கூட்டரில் மாஸ்க்லாம் கட்டி போய் 2 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஏமா மாஸ்க் போடுங்க, எல்லோரும் மாஸ்க் போடுங்க, எல்லா சமூக இடைவெளி விட்டுன்னு போலீஸ் பர்மிஷனோடு வந்து பண்ணியிருந்தார். அந்த வீடியோலாம் பெரிய வைரல் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்தோம் நடித்தோம் துட்டு வாங்கினோம் நமக்கு ஏந்த வேலைன்னு போகிற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் இறங்கி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் தேவைப்படுது, மளிகை பொருள் தேவைப்படுதா, ஒரு சேலை தேவைப்படுதா, ஒரு சாப்பாடு தேவைப்படுதா. சாப்பாடுன்ற ஒரு விஷயம் சார், இவர் அவங்க அப்பா கேட்டீங்கல்ல, ஒரு தடவை வந்து அவர் சாப்பாடு செய்கிறதே இதுவாகவே போட்டிருந்தார். அந்த வீடியோலாம் கூட அவர் வந்து ஒரு வியாபாரமாலாம் ஆக்கலை, மொத்த சோஷியல் மீடியாவில் அவர் பாட்டு அடிச்சு போட்டார். வந்து வெள்ளந்தியான மனிதர் ஒரு சோறாக்கி தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் இந்த 3 இதுலேயும் வந்து சின்னது பெருசு நடுன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. என்னென்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன், சின்ன பசங்களாக இருந்தால் சின்ன டப்பா, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறனால மீடியமாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அந்த இதில் படுத்துங்க, நான் வந்து பார்ப்பேன் வேஸ்ட் கீஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கா, அவ்வளோதான். திரும்ப வந்து பார்த்துட்டு யாரும் சில பேர் சாப்பிட முடியாது, கொட்டிடுவாங்க இல்லைங்களா. தான் இறங்கி ஒரு அரிசி வாங்கி சமையல் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வீணாக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல மனசு. அந்த மனசை தாண்டி இன்றைக்கி சொன்ன மாதிரி அவர் மருத்துவமனையில் சேர்த்து வச்சுருந்தாங்க. என்னென்னா 10 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின் பொழுது அந்த அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. போட்டப்போ தான் வந்து கூகுள் பேயில் வந்த தொகை என்ன தெரியுங்களா, 500, 250, 200. சார் இப்போ இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு இன்னொரு நிசைனா வந்துச்சு, அதாவது இவர் வந்து மயில்சாமி விவேக் மாதிரியே வந்து இவரும் பல பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சுருக்காரு. உதாரணத்துக்கு அப்படின்னா தகப்பன் இல்லாத குடும்பம், அதாவது அம்மா இல்லாத பசங்க, அதே மாதிரி பசங்களுக்கு வந்து இவரே முன்னின்று கல்யாணம் நடத்தி வச்சுருக்கதா வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட திருமணங்களை இவரே நடத்தி வச்சதா சொல்கிறாங்க சார். இந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு 500 ரூபா தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது சார்? நன்றி கெட்ட சினிமா உலகம் இதுதான், நன்றி கெட்ட மனிதர்கள் இங்கே தான். யாரோ எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது, ஒரு சில சந்தானம்லாம் கூட ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்காரு, அவரால் முடிஞ்சதை பெரிய அளவில் இது பண்ண முடியல. அவங்க போய் ரொம்ப ஃபோர்ஸாக அவங்க கேட்க முடியல. இப்போ நேற்று கூட சந்தானம் வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தாங்கன்னா அவரும் தான் எல்லா இது கூட நடிச்சிருந்தார். எவ்வளோ ஆகிடப்போது ஒரு சக கலைஞன் தானே வந்து போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து காசாக கூட கொடுக்க தேவையில்ல, நேரடியாக அந்த மருத்துவமனைக்கே அந்த காசை கட்டிடலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து என்னது வந்து வரி விலக்கெல்லாம் கூட உண்டு, நீங்கள் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நன்கொடையாக கொடுக்கும்பொழுது அதுக்கெலாம் உண்டு. ஆனால் அந்த மனசு இருக்குது இல்லைங்களா,
அதெல்லாம் வரையே வராது. எத்தனை பேரை சிரிக்க வச்ச ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் வந்து படி இவ்வளோ தூரம் அப்படி இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வர அந்த நேரத்தில், 60 வயசு ஏறி வர அந்த நேரத்தில் இந்த மரணம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தொகையை கட்ட முடியாமல் அந்த குடும்பமே போராடி இருந்துருக்கு. எங்கெங்கேயோ போய் கேட்டுருந்துக்கிறாங்க வந்த விழுந்த தொகைகள் கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து, அவ்வளோ தான் ஒரு ஒரு மனிதனுடைய மதிப்பே அவ்வளோ தான். நீங்கள் பணம்னு கேட்க போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அனுது. நான் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்கிற பேர் சொல்ல விரும்பல. ஒரு லைட்மேன், ஒரு பெரிய ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு வந்து தன் மகளுக்கு திருமணம்னு எத்தனை கல்யாணம் பத்திரி வைக்கிறார். அந்த ஹீரோ நினச்சா அந்த லைட்மேனுக்கு ஒரு 5000 கொடுக்கலாம், 10000 கொடுக்கலாம், இவ்வளோ தாங்க ஏதோ ஒன்று கொடுத்து அமுச்சிடலாம். அவர் அங்கே சொல்கிறாராம் வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் மேலே ஏறி லைட் கட்டுறீங்க நீங்கள், நான் கீழே நடிக்கிறேன். பேக்கப் ஆனவுடனே நீங்கள் கிளம்புறீங்க, நானும் கிளம்புறேன். நான் காரில் கிளம்புறேன், நீங்கள் சைக்கிள்லேயோ ஸ்கூட்டர்லேயோ கிளம்புங்க. அதோடு நம்முடைய உறவு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தூக்கி நீங்கள் வர வேலை வச்சு கிளம்புன்னு அப்படியே வெக்ஸாகி போயிடறாப்ல. இதுதான் சினிமா பிரபலம் நடிகர் சார், அவர் பிரபலமான நடிகர் இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கொஞ்சம் அசியம் பண்ணிட்டேன். யார் யாரும் நினச்சிக்கிட்டோம் பிரபலமான நடிகர், அது எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. அது நல்லவர்களும் இருக்காங்க, வந்து இருக்காங்க, செய்யக்கூடிய நபர்களும் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத நடிகர்லாம் கூட இருக்காங்க. இப்படி சொல்கிறேன், இல்லை இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அவருக்கு இருக்கிற அந்த கோடிகளில், சார் இப்போ உங்ககிட்ட வந்து 100,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து 100 ரூபா கேட்குறேன் அப்படின்னு, 100 ரூபா உங்களுக்கு பெரிய காசே கிடையாது. நீங்கள் சரி 50 ரூபா வச்சுக்கு தம்பின்னு கொடுக்குறீங்க, 100,000 எங்க 50 எங்க, அது மாதிரி தான் அவருடைய சம்பளம் எங்க, அவர் கேட்குற தொகை எங்க, அதை டிமாண்ட் கூட பண்ணலை. சாமி ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும், அந்த இடத்த கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு மனசு இருக்குது பாருங்கள். அந்த மனசு நீங்கள் அப்படியே சேஷு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த நபர் அந்த லைட்மேன் இங்கே வந்திருந்தார்னா இவர் 10 பேர்கிட்ட இழுத்து போய் ஆளுக்கு 10,000 100,000 ரூபா வாங்கி கொடுத்துருப்பார். எப்படியோ வாங்கி கொடுத்துருப்பார், எப்படி வாங்கி கொடுத்துருப்பார், கட்டிப்பாக கூட்டு போய் ஆளை காமிச்சு வாங்கி கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் வந்து பிறருக்கு செய்கிறதுக்கு வந்து வைக்கவே படலை. ஆமாம், ஆட்டை வாங்கினாலும் அவங்களுடைய பசியை தீர்த்துடும். அவங்களுடைய நான் நல்லா இருக்கிறேங்க சொன்னார் என்கிட்ட வந்து, சார் ரிப்போர்ட் சார் நான் நல்லா இருக்கிறேன், நல்ல எனக்கான சம்பாதிக்கிறேன், 2 மாடு வச்சுக்கிறேன், சொந்த வீடு, 2 மாடு பால் கலக்கிற சென்னைக்குள்ளே வச்சுருக்காப்புல, 2 மாடு வச்சுக்கிறேன், பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஒரு நாளைக்கு தேவை இவ்வளோ தான், இவ்வளோ தானே சார், ஒரு ஜான் வயிறு தானே சார், இது என்ன கேட்க போகுது, அதோட போதும். நான் மற்றவங்களுக்காக இறங்கி என்ன வேணாலும் கேட்பேன் சார். நான் இறக்குறேன் மயில்சாமி தான் எங்கள் ஞாபகப்படுத்துகிறார். பிவாசு ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், சார் வணக்கம் சார் அப்படின்னு வரான், சொல்லுங்கள் மயிலே அப்படின்னு, ஒருத்தர் அனுப்புகிறேன் சார் ஒரு மருத்துவ உதவி சார் அனுப்புங்க. ஏன்னா மயில்சாமி ஒரு உதவின்னு அனுப்புனா அது கரெக்டாக இருக்கும், அதில் வந்து கிராஸ் செக்கே பண்ண தேவையில்ல. சத்யராஜுமே இதை சொல்லியிருப்பார். ஆமாம், சத்யராஜும் சொல்லியிருப்பார், மயில்சாமி ஒரு இதுவும் அனுப்பினால் அதில் வந்து, ஏன்னா அவரே 10 முறை கிராஸ் செக் பண்ணிட்டுருப்பார், அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் வரைக்கும் வாங்கி பார்த்துட்ருப்பார். உண்மையாக அவங்க வந்து கல்வி நிறுவனத்துக்கு தான் கட்டுறாங்களா இல்லை மருத்துவ செலவுக்கு தான் பயன்படுத்துக்கிறாங்களா தான் அவர் வந்து 1 முறைக்கு 10 முறை ஓகே பண்ணிட்டுருப்பார். அதனால் நம்ம எதையுமே கண்ண முடின்னு கொடுக்கலாம். அதே போல் தான் சேஷுவும், ஒருத்தர் கூட்டின்னு வராருன்னா அவர் ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறதில்ல, சம்மந்தப்பட்டவங்கள ஸ்பாட்டுக்கே கூட்டு போயிடுது, இல்லை சம்மந்தப்பட்டவங்களை வீடியோ எடுத்து அவங்களுக்கு நிலைமையை வீடியோ எடுத்து அவங்ககிட்ட காமிக்கிறது இல்லை கேட்குறது, நீங்களே வந்து கொடுங்கன்னு சொல்கிறது. சார் இறுதியாக ஒரு கேள்வி, சேஷு வந்து மிக எப்படி சொல்ல திறமையான கலைஞர் சார், அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லோரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, அவருடைய பேச்சுக்கும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்த சேஷு வந்து அதிகமான படங்களை யூஸ் பண்ணாதக்கு என்ன காரணம் சார்? வாய்ப்பு தான் சார் கொடுக்குறது உங்களுக்கு, உங்களுக்கு வந்து அந்த லுலு சபான்ற ஒரு ஒரு வட்டம் சந்தான படங்கள் அந்த கம்பெனி ஆக்டர் அந்த அதனால எடுக்க மாட்டாங்க. நீ அந்த காலத்தில் கரெக்டாக சொன்னீங்க, கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு வாங்க, ஒரு காலத்தில் தொடர்ந்து ஏபிஎம் நடிச்சாங்கன்னு இவங்க ஏபிஎம்முடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு வாங்க, ஜெய்சங்கர் படத்தில் நடிச்சா இவர் ஜெய்சங்கருடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்னு வாங்க, அப்படி ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி A1 வடக்குப்பட்டி ராமசாமி டிக்கிலோனா படங்களுக்கு பிறகு சேஷுவுக்கு நிறைய படங்கள்லாம் வெளியிலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சது, அவருடைய கிராஃப் உயர்ந்து வந்துருச்சு. அடுத்த நீங்கள் பரமபதத்தில் ஏனியில் ஏறி வந்த ஒரு மனிதனே பாம்பு கீழே இறக்கி விட்டுடுச்சு, இதுதான் ஒரு சோகமான ஒரு விஷயம். ஆமாம், அதுலேயும் வந்து ஒரு நல்ல மனிதர், அவருடைய இறப்பை வந்து பலருக்கும் வேதனையை தந்திருக்கு. நிச்சயமா உங்களுடைய கருத்துல எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக மிக்க நன்றி சார். வணக்கம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் South India's number one travel brand.